साई बोलते हैं, साई बोलते हैं। அன்பு குழந்தையே, நான் எப்பொழுதும் வார்த்தைகளின் சக்தியை வலியுறுத்துகிறேன். அதனால்தான் யாரிடமும் பேசுவதற்கு முன் கவனமாக சிந்திக்க நான் உங்களை ஊக்குவிக்கிறேன். உங்கள் வார்த்தைகளை சொல்வதற்கு முன் அவற்றை பற்றி நன்கு சிந்தித்து பார்க்கவும். மேலும் எனது முந்தைய அறிவுரை கோபத்தை கட்டுப்படுத்துவது மட்டுமல்ல என்பதை வலியுறுத்துகிறேன். உண்மையில் நீங்கள் ஒருவரிடம் பேச விரும்பும் எல்லா சூழ்நிலைகளுக்கும் இது பொருந்தும். நீங்கள் ஆலோசனை வழங்க விரும்பினாலும் அல்லது உங்கள் தனிப்பட்ட மகிழ்ச்சி அல்லது துக்கங்களை பகிர்ந்து கொள்ள விரும்பினாலும் பேசுவதற்கு முன் சிந்திக்க நேரம் ஒதுக்குங்கள். அவர்களின் உள்நோக்கம் மற்றும் அவர்கள் உங்கள் வார்த்தைகளை உண்மையிலேயே மதிப்பார்களா என்பதையும் கவனியுங்கள். நீங்கள் எங்கு யாரிடமும் எவ்வளவு பேசுகிறீர்கள் என்பதில் கவனம் செலுத்துவது முக்கியம். இரண்டு காதுகளும் ஒரு நாக்கும் இருப்பதன் முக்கியத்துவத்தை நினைவில் கொள்ளுங்கள். பேசுவதைப் போலவே கேட்பதும் மிக முக்கியம். எனவே அதிகமாக சிந்திக்கவும் குறைவாக பேசவும் வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுங்கள். வாழ்க்கையின் மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்று நமது வெற்றி அல்லது தோல்வியில் நமது செயல்களின் தாக்கம். நம் பெரியவர்களிடம் எண்ணிலடங்க ஆசீர்வாதங்களை பெற்றாலும் நம் செயல்கள் அவர்களுடன் ஒத்துப்போனால் மட்டுமே அவை நமக்கு பலன் தரும். அதனால்தான் நமது கர்மாவில் கவனம் செலுத்துவதன் முக்கியத்துவத்தை நான் வலியுறுத்துகிறேன். மகிழ்ச்சியையும் நேர்மறையான கண்ணோட்டத்தையும் வளர்த்து கொள்வதை நினைவில் கொள்ளுங்கள். மேலும் வழிகாட்டுதலை வழங்க நான் எப்போதும் இங்கு இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எனவே மகிழ்ச்சியாகவும் புன்னகையுடனும் இருங்கள். அல்லாஹ் மாலிக்.